Hi friends, welcome to Indru information. Inter students ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்த most requested video தான் abroad MBBS. இத பத்தி சொல்லுங்கக்கா நிறைய students க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லிருந்தாங்க. சோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் MBBS படிக்கிறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைவேட் காலேஜ்ல MBBS படிக்கணும் அப்படினா மினிமம் 50 lakhs ல இருந்து 1 crore வரைக்கும் செலவாகும் 5 வருஷத்துக்கு. ஸோ அதில் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்கிறாங்க. ஸோ இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது அதர் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு 25 lakhs இருந்தாலே போதும், ஒரு 5 வருஷத்துக்குள்ளே MBBS படித்து முடிச்சிடலாம், அந்த நோக்கத்தில் தான் MBBS கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அப்படியே MBBS படிக்கணும்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸில் எந்த மாதிரி கண்ட்ரீஸில் சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸில் தான் படித்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவங்க படித்து முடிச்சுட்டு வந்தோடனே டேரெக்டாக டாக்டராக பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அப்படின்ற நிலைமை வந்து இருக்குது. அது என்னென்ன கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, யூகே, கனடா, இந்த 5 கண்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் MBBS படிக்கிறத பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த 5 கண்ட்ரீஸ்லையுமே ஒரு சில காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், கொஞ்சம் ஃபீஸும் இதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் மற்ற கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸை யாரும் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டஃப்பாக இருக்குது, என்ட்ரன்ஸ் எழுதி போகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த கண்ட்ரீஸை யாருமே ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஆனால் உண்மை நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 கண்ட்ரீஸில் படித்து முடிச்சுட்டு வந்தவொடனே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் 5 வருஷம் MBBS படித்து முடிச்சுட்டு டேரெக்டாக இந்தியாவுக்கு வந்து நீங்கள் டாக்டராக பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஆனால் இந்த 5 கண்ட்ரீஸை தவிர மற்ற கண்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, உக்ரைன், பிலிப்பைன்ஸ், சைனா, ரஷ்யா, இந்த மாதிரி கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் MBBS படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தால் கூட FMGE அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து எழுதாகணும். மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்துகிற டெஸ்ட், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன், இது எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து டாக்டராக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நம்ம இந்தியாவில். நிறைய பேர் வந்து இது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது கிடையாது. இது என்னக்கா பெரிய விஷயம் தான், இது என்ன சின்ன விஷயம் தானே, MBBS படித்து முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு போய் வந்து MBBS அதர் கண்ட்ரீஸில் படிக்கிறாங்க. ஸோ அப்படி படிச்சுட்டு வந்தப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த FMGE எக்ஸாமினேஷன் அனலைஸ் எடுத்து பார்த்தோம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கிளியர் பண்ணுறாங்க. ஒரு 100 பேர் எழுதுறாங்கன்னா 20 பேர் மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க MBBS படிச்சிருந்த மாணவர்களே. ஸோ அதனால வந்து குவாலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் நம்ம படிக்கும்போது இதை வந்து நம்ம மனசில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் வந்து MBBS படித்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும், நீங்கள் டாக்டராக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க. ஒரு 5 வருஷம் படித்து முடிச்சுட்டு வந்து கூட நம்ம இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அப்ராட் கண்ட்ரீஸில் MBBS படிக்கிறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் படித்து வந்தால் கூட நீட் மாதிரி நான் கடைசி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க நிலைமையே ஆயிரும். அதனால நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் MBBS படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு போய் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் படிக்கிறதே பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் அங்கே போய் படித்து 5 வருஷம் படித்து அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது கிடைக்காம போகிறதுக்கு 1 வருஷம் ஸ்கிப் பண்ணி கூட நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அழகாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோடய கருத்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்ராட் MBBS அப்ராடில் படிச்சுட்டு வந்து கூட எக்ஸாமே கிளியர் பண்ணால் கூட அவங்களுக்கு சேலரி அந்தளவு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற விஷயமும் வந்து தொடர்ந்து எல்லோரும் சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய போஸ்டிங்லாம் கொடுக்கறது இல்லை, ஒரு டாக்டருக்கு ஹெல்ப்பராகவோ இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாகவோ தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ராட் MBBS படிக்கணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மனசில் வந்து ஓரளவு நல்ல யோசனை பண்ணிவிட்டு அங்கே போய் நல்லா விசாரிச்சுட்டு அந்த இன்ஸ்டியூஷனில் விசாரிக்கிறத விட தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வந்து கேளுங்க. அவங்க ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி இருக்குது, கோச்சிங் நல்லாயிருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு சேருங்க. இப்போ அங்கே அந்த கண்ட்ரீஸ்லேயே நீங்கள் போய் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரீஸில் டாப் காலேஜஸ் எடுத்து படித்தாதான் அங்கேருந்து இங்கே வரும்போது உங்களுக்கு அதுக்கான குவாலிட்டி வந்து கிடைக்கும். இல்லை ஏதோ ஒரு காலேஜில் MBBS படித்தோம் அப்படின்ற அது ஒரு யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ அப்ராட் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நான் மொதல் 5 சொன்ன கண்ட்ரீஸை தவிர சைனாவில் ஓரளவு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதுவுமே கூட நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் வந்து அந்த எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் ஆல்ரெடி படித்தவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு போய் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.